யாரு யாரு சார் தங்கச்சி சார் எனக்கு தங்கச்சின்னு சொன்னேன் சார் அவரு அவர் டாடா காமிச்சாரு But I just didn't want her because idhu munnadi there are movies I can quote it but I don't want it to be a controversy but there are movies where Muslim characters are not much there in Tamil cinema it's a truth if you look at the entirety of it commercial cinema illa there are more of Hindus and why is that I do see that I'm also an audience na sir so I see that culture ingrada religion caste race kedaiyadhu religion caste race these days are used to separate and I don't want my art to be a part of it okay Okay. I'm very happy for her. ஹைதராபாத் நாட்டல் ஒன்று இருக்கு சார் அதுக்கு முன்னாடி அது என்னன்னா நான் இங்கிருந்து ஹைதராபாத் போன என்ன நடந்ததோ அதுதான் பெங்களூர் நாட்கள்லயும் இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான் இந்த படம் பண்றது அது ஒரு முக்கியமான காரணம் கிட்டத்தட்ட இதனுடைய ஒரு 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 க்ளோஸரா வந்து லைஃப்ல வந்து பார்த்துட்டே இருக்கும் நிறைய கசின்ஸோட வாழ்ந்துட்டு வேலூர்ல ஒரு டவுன்ல அப்படி இருந்துட்டு சென்னைக்கு வந்து படிச்சுட்டு திடீர் லைஃப் வந்து ஹைதராபாத் கூட்டு போகுது ஒரு தெரியாத லாங்குவேஜ் தெரியாத இடத்துல அங்க வந்து ஒரு தனி ஆளா நான் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வடிவமைச்சேன்றது ஒண்ணு இருக்குங்களா கிட்டத்தட்ட அதுதான் நடக்குது பெங்களூரு சரிங்க சார் அது பெங்களூருன்றது ஒரு பழக்கத்துல வந்து நிறைய நமக்கு இப்ப தெரிஞ்ச இது ஸோ அது மூலமா அது அப்படிதான் வச்சோம் வேற மற்றபடி வெறும் ஸ்பெசிபிக்கா சொல்றதுக்கான விஷயம் எதுவும் இல்லை மாத்திரத்துக்கு சார் டெஃபினட்டா என்னன்னா இன்னும் ஒரு ஒரு சந்தோஷமான ஃபீலிங் தான் என்னன்னா டைலாக்ஸ் எல்லாம் நான் வந்து தெலுங்குல எழுதுவேன் செட்டு ஃபுல்லாக வந்து தெலுங்குல இருக்கும் பட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து தமிழ் டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இந்த செட்டில் ஃபுல்லாக வந்து உண்மையிலே உண்மையாக சொன்னோன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வருஷம் கழிச்சு நிறைய தமிழ் வந்து நான் பேசுனதே வந்து இது இப்போ தான் செட்டில் வந்து நானே பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தாலும் நான் வந்து நீங்கள் இது பண்ணுங்க அதை பண்ணுங்க இப்படிலாம் பண்ணிகிட்டே சொல்லிகிட்டே திடீர்னு தெலுங்கு விஷயத்தாய் தெலுங்கு பேசிகிட்டு இருக்கேன் அவங்க இப்போ அவங்க வந்து புரியாமல் பார்க்குறாங்க அப்புறம்லாம் நமக்கே வந்து பழக்க வாய்ப்பு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல் தடவை வந்து நிறைய தமிழ் வந்து கேட்டதே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது செட்டில் தமிழ் டைலாக் வந்து சொல்லி கொடுத்து தமிழ்ல பேசி அப்படின்றது இப்போ ஒருத்தர் விட மாட்டாங்க பயங்கர ஜாலியா இருந்தது என்னன்னா நிறைய பேர் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய அவங்களுக்குள்ள வந்து முதல்லயே வந்து அவங்க வந்து ஒரு நல்ல நட்பை வந்து ஏற்படுத்திக்கிட்டாங்க அது வந்து கேரக்டர்ஸ்குள்ள வந்து கொஞ்சம் ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகணும் அது ஸோ அப்படின்றதுனால ஒரு நல்ல நட்பு இருந்தது அவங்களுக்குள்ள ஷூட்டிங் பாட்டு அந்த மாதிரி கலகலன்னு இருந்தது ஸோ எங்களுக்கும் வந்து என்னன்னா எவ்ரிடே வந்து நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம் நானும் கோவன் பேசிகிட்டே இருப்போம் திடீர்னு இன்னைக்கு பாரு இன்னைக்கு பார்த்தா ஹரியர் பேரு ஸ்ரீதிவியா இருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நாங்கள் வந்து ராணாவோட ஷூட் பண்ணிட்டு இருப்போம் ஒரு ஷெடியூல் விட்டு ஒரு ஷெடியூல் பண்ணும்போது இல்லை வேற வேற ஆர்டிஸ்டோட பண்ணும்போது இல்லை வேற வேற விதமான ஒரு வைப்ஸ் இருந்தது எல்லாரும் அவங்கவுங்களுக்கான ஒரு ஒரு எனர்ஜி வந்து எப்பயுமே செட்டில் வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ ரொம்ப நல்லா நினைக்கிற மாட்டாரு இல்லைங்க நானே அங்கே இருந்தால் போகிறேன் நானே வந்து ரொம்ப நேரம் கழிச்சு வந்து இல்லை அப்படி பண்ணணும்னா நான் வந்து சொந்தமாக நான் என் கதையை எழுதுறேன் என் கதையை எழுதி கண்டிப்பாக தான் அந்த படத்தை வந்து எனக்கு போகணும்னு தான் நினைப்பேன் வந்து ரீமேக் பண்ணணுன்றது கிடையாது நம்ம வந்து இப்போ என் படம் வந்து கிட்டத்தட்ட 7-8 லாங்குவேஜஸில் இங்கே வந்து இந்தியாவில் வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க மலாய் லாங்குவேஜில் பண்ணியிருக்காங்க மலேசியாவில் ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய லாங்குவேஜஸ் போகும்போது என்னென்னா ஒரு நல்ல கண்டென்ட் வந்து இப்போ ரீமேக் எதுக்கு பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் க்ரூடு கண்டென்ட் ஒரு புதுசான கண்டென்ட் இந்த லாங்குவேஜ்லேயும் நல்லாயிருக்கும் ஒரு காஸ்டிங் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் நல்ல படமா இல்லை பிடிச்சிருக்கேன் இல்லை இப்போது அப்படி அது வந்து என்னுடைய கோலாக இருக்காது இல்லை நான் என் படத்தை எழுதி அந்த படத்தை அங்கே பண்ணணுன்றது தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் நான் பண்ணுறேன் அடுத்து பண்ணுறேன் அந்த படத்தை பண்ணுவோம் மலையாளத்தில் கண்டிப்பாக ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் பட் 2015 வந்து பர்சனலாக ரொம்ப நல்லா இருந்தது பட் ப்ரொஃபஷனலாக நான் நினைச்ச அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை பட் ஓகே
அது வந்து 2016ல அவர் பெட்டரா பண்ணனும்னு வெச்சிருக்கேன் சார். மை क्वेश्चन டு பாவதி மேம், ஜெனரலி வெரி சூஸி அபௌட் ப்ராஜெக்ட் லைக் கெட்டிங் தி லைக் இஸ் அ நடமாவே கேன் வேல்யூ ஆட் வேல்யூ டு திஸ் கரெக்டர் அத யூ டேக் அப். சோ யூ ரெப்ரைசிங் தி கரெக்டர் அகைன் வாஸ் நியூஸ் டு மீ. சோ வாட் வாஸ் தி ரீசன் தேர்? இட் வாஸ் நியூஸ் டு மீ டூ. Because remakes and rather I understand it when you take it from one culture to another culture and give it to a whole new set of audience, but the importance of it I've never understood, but now I kind of understand that from a creative perspective. But as an actor I was very scared to reprise my same role because I was wondering what new can I do or how does culture make a difference. So I decided, why do I have all these rules, or remake when I reprise the role when I. So I thought Sarah was the safest bet for me to experiment. So I went ahead and did it. Varun, Tamil Nadu yaar yaar idha Malayalam nadiyen main naayak neenga vedan solreenga. Madalla, it's a confusion. Now when I started working in films, there was a journalist who asked me a lot of questions and he was very dismissive. He was like, okay, where are you coming from? Other, you know how actresses are treated right when they start. So he didn't ask me what my full name was. He never did. He thought it's Parvati. And when he wrote the thing, one article came out in a very respectable paper there in Canada, and he thought, okay, Malayali kutti might be a Menon, and he added tough. and that just stuck for 10 years. Yeah, it was 10 years. December 26th of 2015 completed 10 years of me in the industry. And it's still there. And I'm telling you, no Menon. First of all, it's because it was never in my name. It's because my name is Parvati Thiruvottukottuvetta. I know it's long, but I'm very proud of my house name. And it's never there in any of my official documents. In my passport, it's simply Parvati. Jai Passport Office of India, they will actually allow a name with no surname. So it's just Parvati. So why Menon when it's not even there? Second of all, I don't like caste names. I don't know how that adds any value to your character at all. பல விஷயங்கள் வந்து பல வருடங்கள் வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது. அது ஒரு முக்கியமான காரணம். இந்த தடவை இது ஆக்சுவலா என்னன்னா, எப்படி ஆரம்பிச்சோம்னா, இப்போ தில்ராஜன் ஒரு ப்ரொடியூசர், அவர் என்னோட ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூசர், அவரு அப்புறம் பிவிபி எல்லாம் சேர்ந்து தமிழ் தெலுங்கு பைலிங்குவலா பண்ணலாம் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். ஸோ அந்த வகையில் என்னன்னா, தமிழுக்கு வர்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பாக தான் நான் இதை வந்து பார்த்தேன். ஸோ இதை மிஸ் பண்ண விரும்பல. இப்போ கடைசியில் வரும், இப்போ வந்து நான் தமிழில் மட்டும் பண்ணுறோம் அப்படின்றது டிசைட் ஆச்சு. ஸோ அது அப்படியே நடந்தது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. என்ன இருக்கு, நிறைய கதைகள் இருக்கு, பண்ணிடுவோம். நீங்க வெறும் சித்தார் சம்பந்தா மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட இந்த படத்துல இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாரும் நடிக்கிறதா இருந்தது. என்னன்னா, நிறைய பேரை நிறைய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இப்போ டேட்ஸ் வந்து நாங்கள் ஒரு ஒரு டைம்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த டைம்ல எல்லாருடைய காம்பினேஷன் எந்த மாதிரி செட் ஆகுதுன்றது தெரியாம இருந்தது. இப்போ சம்பந்தா பண்ணியிருக்காங்க, சம்பந்தா பண்ணாம போகலாம்ன்ற சூழ்நிலை கூட வந்தது நடுவில். அதுக்கெல்லாம் காரணம் எல்லாமே வந்து அந்த சூழல் வந்து டேட்டுக்குள்ளே உட்கார்றாங்களான்றது தான் பெரிய இதாக இருந்தது. ஸோ அதுதான் ரீசன், வேற ஒன்றும் கிடையாது.